நல்லா பேசுங்க ரொம்ப நல்லா பேசுங்க கவிஞர் வாலி எழுதி வி குமார் அவர்களுடைய இசையமைப்பில் உருவான எதிர்நீச்சல் படத்தினுடைய டைட்டில் சாங் எல்லாரும் வாழ்க்கையில் இந்த பாட்டை வந்து மனப்பாடம் செஞ்சு வாழ்க்கையில் சோர்வாக இருக்கிற நேரத்தில் கேட்க வேண்டிய பாட்டு வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல் சருதாம் போடா தலைவிதி என்பது பெரும் கூச்சல் எண்ணி துணிந்தால் எங்கு என்ன நடக்காதது கொஞ்சம் முயன்றால் எங்கு எது கிடைக்காதது வெற்றி வேண்டுமா போட்டு பாறடா எதிர் நீச்சல் புள்ளைய பெறுகிற அம்மாவுக்கு பத்து மாசமும் எதிர் நீச்சல் பிறக்கிற குழந்தை நடக்கிற தரையில் போடுவது எதிர்நீச்சல் பள்ளிக்கு பள்ளி இடத்துக்கு அலையும் அப்பனுக்கு அதுதான் எதிர்நீச்சல் பிள்ளைக்கு எப்படி இடம் கிடைச்சாலும் பரீட்சை வந்தால் எதிர்நீச்சல் எதிர்நீச்சல் வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் கடற்கரை ஓரம் நடக்கிற காதல் கல்யாணம் முடிவது எதிர் நீச்சல் அளவுக்கு மேலே புள்ளைய பெத்து காலம் கழிப்பதும் எதிர் நீச்சல் கண்மூடி பழக்கம் மண்மூடி போக கருத்தை சொல்லுவது எதிர் நீச்சல் வீட்டுக்கு வீடு ஓட்டுக்கள் வாங்கி பதவிக்கு வருவது எதிர் நீச்சல் எதிர் நீச்சல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ரவுண்ட் ரோடு திண்டுக்கல்லில் நேரு ஜவஹர்லால் நேரு வந்திருந்தார் அப்போ அந்த கூட்டத்துக்கு எல்லாரும் பெரிய கூட்டம் ஒரு எப்படியும் ஒரு அப்பையே ஒரு ஐம்பதாயிரம் பேர் இருக்கான் எங்கள் அப்பா என்னை தூக்கிட்டு போய் ஜவஹர்லால் நேருவை காட்டுறதுக்கு கூட்டிகிட்டு போகிறார் கூட்டு போகிறாரு வெறும் கூட்டமும் தான் தெரியுது எங்கள் அப்பா கொஞ்சம் வளர்ந்தவர் ஒரு மில்ட்ரி மேன் அதனால் தூக்கி மேலே என்னை உட்கார வச்சு அந்த நேரு பாடுறா அப்படின்னார் எங்கள் அப்பா தலையில் உட்கார வைக்கிறதுக்கு ஒருத்தர் கீழே பிடிச்சி தடுறதுக்கும் சரியாக இருந்துச்சு எங்கள் அப்பா இங்கே கிடக்கிறாரு நான் எவன் தலையில் உட்காந்தேன்னு தெரில எது தாப்பில் முன்னால் இருக்கவேன் தலையில் உட்காந்துருக்கேன் நான் என்னடா எங்கள் அப்பா தலை நல்லா சுருட்ட முடியா இருக்கேன் இது என்னடா அது சப்பாத்தி போடுற கல் மாதிரில் இருக்குது அப்படின்னு பார்த்தா எது தாப்பில் இருக்கவேன் தோல்லை எங்கள் அப்பா உட்கார வச்சிட்டு கீழே விழுந்து கிடந்தார் தான் கீழே விழுந்தாலும் இந்திய பிரதமரை என் பிள்ளை பார்க்கணும்னு நினச்சி தலைக்கு மேலே எங்கள் அப்பா தூக்கி வச்சு தன்னுடைய பிள்ளைக்கு காட்டினார் பார்த்தீங்களா தான் பார்க்கணுன்னு கூட நினைக்காம என் பிள்ளை பார்க்கட்ட அந்த காட்சியை அதுதான் ஒரு பெத்தவங்களுடைய பாசம் சின்ன விஷயத்தில் இப்படி ஆகிறதான் ஒரு ரோ ரோட்டில் நடந்து போவேன் ஒரு ஸ்வீட்டு கடையில் லட்டு அப்படியே ஆரஞ்சு கலரில் அடிக்க வச்சுருப்பேன் உடனே அவன் சார் புதுசாக போட்டது சார் ஸ்வீட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு பாருங்க சார் வாங்கி சாப்பிடுவேன் திருப்பி ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அந்த பக்கம் வருவேன் அந்த லட்டு அப்படியே இருக்கேன் இப்போ லட்டு அவனை கூப்பிடும் கடைக்காரன் கூப்பிட மாட்டேன் லட்டு கூப்பிடுவேன் மாப்பிள்ளை வா ரெண்டு நாளைக்கு முன்னாடி சாப்பிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு லட்டு கேட்கேன் உடனே அவனாக போகிறேன் கடைக்கு போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்றேன் அதுக்கப்புறம் எல்லாம் சொல்கிறான் நான் இந்த பக்கம் வந்தாலே இந்த கடையில் லட்டு வாங்கி சாப்பிடுவேன் கொஞ்ச நாள் என்ன ஆகிப்போச்சுன்னா காலையில் மத்தியானம் சாயந்தரம் மூணு நேரமும் அவனே வந்து லட்டு திங்க ஆரம்பிச்சிட்டான் ஒரு ஒரு வாரம் ஒரு அஞ்சாறு வருஷம் கழித்து இந்த லட்டு இல்லாட்டி என்னையால் உயிரோடையே இருக்க முடியல காலையில் எந்திரிச்சோடனே அதை திங்க வேண்டியிருக்குன்ட்டு இம் முதல்ல லட்டு அவன் வந்து லட்டை தின்னான் ஆனால் நான் அஞ்சு வருஷம் கழித்து லட்டு இப்போ இவனை தின்னுக்கிட்டு இருக்கு என்னடான்னா ஆஸ்பத்திரியில் உட்காந்துருக்கேன் சுகர் நானூற்றி நாற்பத்தி நாலுங்க மாத்திரை போடுறதா எக்ஸசைஸில் முடிக்கிறதா ரெண்டுமே உனக்கு பிரயோஜனம் இல்லை படு அப்படின்னு லட்டு அவனை திங்க ஆரம்பிச்சிருது இப்படித்தான் ஒரு சின்ன விஷயத்துக்கு மனிதன் வந்து தன்னை அப்படியே ஈடுபடுத்தி கொள்வது அடிக்ஷன் அடிமையாகிறது மாணவர்களின் முன்னேற்றத்தை பெரிதும் தீர்மானிப்பது புத்தகங்களா பெத்தவங்களா மற்றவங்களா மார்க்சின் கார்கியா அப்படிங்கிற ஒரு கவிஞர் ஒரு கதை எழுதுறாருங்க ஐயா கதையின் பெயர் தாய் அந்த கதையை ஒரு அறிஞர் மூன்று முறை படிக்கிறாருங்க ஐயா படிச்சுட்டு அதை படித்து முடிக்கும் பொழுது அவர் கண்கள் இருந்து கண்ணீர் கசியுதுங்க ஐயா எப்படி தெரியுமா அந்த கதையில வர பாவேல் அப்படிங்கிற இளைஞனுக்கும் அந்த தாய்க்கும் இடையேயான உறவை நினைச்சு அந்த தலைவர் கண்லிருந்து கண்ணீர் கசியுது அப்பொழுது அந்த தலைவருடைய உள்ளத்தில் இருந்த அந்த தாய்மை உணர்வை தூண்டியது ஒரு புத்தகம் அப்படிப்பட்ட தலைவர் வேறு யாரும் இல்லை தானே தலைவர் கலைஞரவர்கள்தான் ஒருமுறை அண்ணா பம்பாய்க்கு செல்லுகின்ற காலம் ஏற்பட்டது அப்ப அண்ணா விமானத்துல போகலைங்க ஐயா கார்ல போறாரு ஒருத்தர் கேக்குறாங்க நீங்க விமானத்துல போகாம கார்ல போனது ஏன்னு கேக்குறாரு அப்ப அண்ணா சொல்றாரு நான் இன்னும் பத்து புத்தகம் படிக்க வேண்டியது இருக்கு தான் நான் கார்ல போனேன் அப்படிங்கிறாரு ஒரு பேரறிஞர் அண்ணாவின் முன்னேற்றத்திற்கே ஒரு புத்தகம் தேவைப்படும் பொழுது மாணவரான எங்களுக்கு புத்தகம் முன்னேற்றத்தை தான் கொடுக்கும் என்று அடித்துக் கூறுகிறேன் ஐயா நான் மருத்துவராக ஆசைப்படவில்லை பொறியாளராகவும் ஆசைப்படவில்லை ஏன் மாவட்ட ஆட்சியராகவும் ஆசைப்படவில்லை நான் இறந்த பின்பு நான் இறந்த பின்பு மிகச்சிறந்த புத்தகத்தின் ஒரு பக்கமாக இருக்க ஆசைப்படுகிறேன் ஏன் தெரியுமா ஒவ்வொரு மாணவனும் என்னை படித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதற்காக எதையும் தெரிந்து கொள்ள துடிப்பு தீவிர முனைப்பு கண் துஞ்சா உழைப்பு கடுஞ்சாவல் எதிர்ப்பு இவைகளின் மறுபெயர் சாதனை அப்படிப்பட்ட சாதனைய ஒவ்வொரு மாணவனும் நிகழ்த்தணும்னா அதுக்கு தேவை புத்தக ஐயா வெள்ளத்தால் அழியாது வெந்தளால் வேகாது வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது கொடுத்தாலும் நிறைவன்றி குறைபுறாது கள்ளற்கோ பயமில்லை காவலுக்கோ மிக எளிது கல்வி எனும் உள்ளத்தே பொருள் இருக்க புறம்பாக பொருள் தேடி இழ்கின்றாரே இது நான் சொல்லைங்க ஐயா மறைமலை அடிகள் சொல்லியிருக்காரு ஒவ்வொரு மாணவனுடைய வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் அதுக்கு புத்தகம் தாங்க ஐயா தேவை காலக்கடலில் காலக்கடலில் மாணவனுக்கு வழிகாட்ட அமைக்கப்பட்ட கலங்கரை விளக்கம் தான் புத்தகம் அப்படின்னு எட்வின் அப்படிங்கிற ஒரு அறிஞர் சொல்றாருங்க ஐயா மற்றவர்களை உனக்கு அறிமுகப்படுத்தியது உன் தாய் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க நானும் அதைத்தாங்க ஐயா சொல்றேன் மற்றவங்களை உனக்கு அறிமுகப்படுத்தியது தாய் தான் உன்னை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தியது உன் தாய் தான் ஆனா உன்னை அறிவுக்கு அறிமுகப்படுத்தியது என் புத்தகம் அல்லவா ஐயா ஈராசிங்கால்னு ஒரு அக்கா

காந்தி உரம ஸ்டாண்டுக்கு போறீங்க ஒரு கால் பவுண்ட் மோதிரத்தை இந்த சுண்டு வரல உங்க குழந்தை கையில போட்டு விட்டு போட்டு ஏமா எனக்கு பாத்ரூம் அவசரமா வருது போயிட்டு வர கொஞ்சம் குழந்தைய பார்த்துக்கோ நீ குடுத்துட்டு போய்பாரு அங்க தெரியும் உங்க மத்தவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க பேச வந்தவங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதாயா கலட்ட முடியலனா விரலையே வெட்டிட்டு போயிடுறேன் இப்போ என்ன செய்ய சொல்றீங்க சொந்தக்காரங்க வருவாங்க பக்கத்துக்காரங்க என்னை வந்து கேட்பாங்க ஏமா அனுசியா படிச்ச பட்ட வாங்கின அக்கௌண்ட்ஸ்ல இரநூறுக்கு ஆமா ஆயிரத்தி எண்பதாமா டிஸ்டிங்ஷன் ஆமா வேலைக்கு போயிட்டியா அப்ப நான் என்ன சொல் கழுவி கழுவி ஊத்துவாங்க ஆனா உன்னை பெத்தவங்க நீ ஒரு வருஷம் வேலைக்கு போகாம இருந்தாலும் நீ சாப்பிட்டு தட்ட கழுவி ஊத்திட்டு உன்னை கழுவி கழுவி ஊத்துனவங்களுக்கு ஒரு பதில் சொல்லுவாங்க பாரு அதெல்லாம் என் பைய ஆடி போய் அவனில டாப்பா வருவான்னு அங்க நிக்கிறாங்க பெத்தவங்க எங்க அப்பா மூணா வாப்புக்கு மேல முன்னு எங்க <muchas> அம்மா ஏன் அந்த காலத்துல சுதந்திரத்துக்காக எல்லாரும் காந்தியை தேடி போனாங்க இன்னைக்கு இருக்கிற பெத்தவங்க எதை தேடி போறாங்க தெரியுமா காந்திஜி படம் போட்ட ரூபா தான் தேடி போய்கிட்டு இருக்காங்க அப்படிதான் ஒரு பெத்தவங்க தன்னோட குழந்தைய கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டுறாங்க சின்ன வயசுல இருந்தே அந்த பையன் ஹாஸ்டல்ல படிக்கிறான் ஒரு நாள் அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க வீட்டுக்கு கூட்டு வரும்போது தன்னோட பையன் அம்மா கிட்ட நல்லாவே இல்லை இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் நல்லா பேசுறான் அவனுக்கு தமிழ் தெரியும் ஆங்கிலம் தெரியும் ஹிந்தி தெரியுது விஞ்ஞானம் தெரியுது ஆனா அம்மா கிட்ட மட்டும் நல்லா பேச மாட்டேங்கிறான் அப்ப ஒரு உளவியல் நிபுணர்கிட்ட கூட்டிட்டு போனாங்க அப்ப அவர்கள் கவுன்சில் பண்ணும்போது போது தெரிஞ்சது அந்த குழந்தை பிறந்த உடனே ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்துறாங்க அதோட விளைவு அவனுக்கு எத்தனை மொழிகள் தெரிந்தாலும் எத்தனை அறிவு தெரிந்தாலும் அம்மாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாம போச்சியா இப்படிப்பட்ட பெத்தவங்களா மாணவர்களோட முன்னேற்றத்தை தீர்மானிக்க போறாங்க இதே மாதிரிதான் ஒரு வீட்டில் ஒரு பையன் இருந்தான் அவன் மைனா கொஞ்சம் வளர்த்துட்டு இருந்தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க நைனா ரொம்ப ஒரு மோசம் தொண்ணூறு மார்க்குக்கு ஒரு மார்க் கம்மியாக எடுத்தால அட்டி பிச்சு எடுத்துருவாரு தான் அவன் வீட்டுக்கு வர அந்த மைனா இறந்துருச்சு உடனே அவங்க அம்மா சொல்றாங்க மைனா செத்துருச்சுடா அப்படின்னு அவனுக்கு காது சரியா கேக்கலையா இல்ல என்ன பண்ணான்னு தெரியல சரிம்மா அப்படின்னு விளாட போயிட்டான் விளாண்டு முடிச்சிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்து அம்மா மைனாவை காணமேன்னு தேடுறான் அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க மைனா கொஞ்சம் செத்து போச்சுடா அப்படின்னு அப்போ பொரண்டு பொரண்டு அழுகுறான் ஏன்டா இதைத்தான நான் சாயந்தரம் சொன்ன ஓடி போயிட்டேன் இப்ப அழுகுற அப்படிங்கிறாங்களா அம்மா நான் நைனா தான் செத்து போச்சுன்னு நினைச்சேன் அப்படின்னு வீட்டில் ஒரு மைனாக்கு இருக்கிற மரியாதை கூட நைனாக்களுக்கு இல்லை பாரு அப்ப அந்த நைனா வீட்டில் எவ்வளவு பொறுப்பா இருந்திருக்காரு பாருங்க அந்த மாதிரி மாத்திட்டாங்க ஐயா அப்பாங்கெல்லாம் ஐயா இது மட்டும் இல்லை இன்னைக்கு கருவில் பிறந்த ஒரு குழந்தையை பள்ளியறையில் தள்ளாவிட்டாலும் பரவாயில்லை குப்பை தொட்டியில் தள்ளும் அவளம் நடக்கிறது எத்தனை அனாதர ஆசிரமங்கள் இருக்கிறது இன்னைக்கு ஒரு கோயமுத்தூர் ஒரு அனாதாசிரமம் இருக்கு அங்க நூற்றி எட்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க ஒன்று இல்லை ரெண்டு இல்லை நூற்றி எட்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க அவங்களுக்கு பெத்தவங்களும் இல்ல காசு கொடுத்துவாங்க புத்தகமும் இல்ல அடுத்த வேலை சோறுக்கு வழியும் இல்லாத நிலைமை ஏற்படுது அப்போ அந்த ஆசிரமம் சார்பாக எங்களை போன்ற பல கல்லூரிகளுக்கு வந்து ரூபா நோட்டுகளை கலெக்ட் செய்து சாப்பாடுகளை கலெக்ட் செஞ்சு அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னா அந்த நூற்றி எட்டு மாணவிகளும் முன்னேறதுக்கு அடித்தளமாக இருந்தது மத்தவங்க தானே இப்படித்தான் ஒரு பையன் அவங்க அப்பா மதுவுக்கு ரொம்ப அடிமையாயிட்டாரு மதுவுக்கு அடிமையாகி அடிமையாகி தன்னோட சுயநிலை இழக்கிறான் தன்னோட சுயநிலை எழுந்த உடனே தூக்க மாட்டிக்கிறாரு அந்த மாணவனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல குடும்ப பாரம் தன் மீது வந்து விழுகிறது ரெண்டு தம்பிகளை மூணு வேளை சாப்பாடு போடணும் என்ன பண்றதுன்னு புரியல அழுது அழுது எழுதுகிறான் அவன் நானோ வறுமையில் வாடுகிறேன் ஆனால் வறுமையோ இரண்டம் வசதியாக இருக்கிறதுன்னு ரோட்ல நடந்து போறான் எல்லாரும் கல்லூரிக்கு போறாங்க எல்லாரும் மொபைல் போன் வச்சிருக்காங்க எல்லாரும் வண்டி வச்சிருக்காங்க எனக்கு பிஞ்ச செருப்பை விட ஒன்னும் இல்லை என கேட்கும் போது அவனுக்கு தோணுது செருப்பு இல்லை என்று கவலை இருந்தது கால் இல்லாதவனை காணும் வரையில் சொல்றான் வீட்டுக்கு வராம் தேதித்தாள் காலையிலும் மருந்து அட்டை இரவிலும் கிழியும் போது தருகிறது நாட்கள் கிழிவது நான் ஒன்றும் கிழிக்கவில்லைன்னு எழுதுறான் அப்போ அந்த நேரத்தில் அவன் நண்பன் சொல்றான் டே இவ்வளோ நல்லா கவிதை எழுதுறியே இதெல்லாம் ஒரு மாத இதழுக்கு அனுப்புங்கிறான் உடனே அனுப்புற அவனும் அதோட விளைவு அந்த மாத இதழ் கிட்ட இருந்து திரும்பி வருது நீ மாதந்தோறும் எங்களோட ஒரு கவிதை அனுப்புப்பான்னு சொல்லி அதே மாணவனுக்கு அந்த அறக்கட்டளை மூலம் தன்னோட உதவிகளை செஞ்சு அந்த மாணவனை நல்லா படிக்க வச்சு அவன் பகுதி நேர வேலை செய்த அவனோட குடும்பத்தையும் பார்த்து இன்னைக்கு சென்னையில ஒரு இடத்துல வேலை செய்து தன்னோட குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்கான்னு சொன்னா அந்த மாணவனோட முன்னேற்றத்தை தீர்மானிச்சது அறக்கட்டளை நண்பர்கள் போன்ற மற்றவர்கள் தானையா அவனுக்கு இருக்கக்கூடிய மாணவன் யோசிக்கிறான் புத்தகங்களை படிக்கணுமா படிக்கணுமான்னு யோசிச்சு 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 போது அன்னைக்கே பாரதியார் சொல்லிட்டு போயிட்டாருங்க பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியிலேயே பெயர்த்தல் வேண்டும் இரவாத புகழுடைய புது நூல்கள் தமிழ் மொழியிலேயே இயற்றல் வேணும்னு சொன்னாரே நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் புத்தகங்களை படிச்சே படிச்சே பிற நாடு அளவிற்கு உயரணும்னு சொன்னாரே நான் கேக்குறேன் ஏங்க நம்ம பிற நாடளவிற்கு உயரணும் நம்ம நாட்டை நம்மளே உயர்த்து காமிக்க முடியாதாங்கய்யா இனி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களோ இல்லை மக்களோ அமெரிக்காவை பார் அறிவு தோன்றும் என்று சொல்லாதீங்க ஜப்பானை பார் சாதித்து காட்டுவா என்று சொல்லவே சொல்லிடாதீங்க சீனாவை பார் சிறப்பு தோன்றும் என்று சொல்லவே கூடாதுங்க இனி இந்தியாவை பார் இவை எல்லாம் தோன்றும் என்று உறுதியுடன் கூற வேண்டுங்க இன்னைக்கு மற்றவங்க மற்றவங்கன்னு பேசுனீங்களே அதுல ஃபஸ்ட் என்ட்ரி ஆசிரியராக ஆசிரியர் ஆசிரியர் சொல்றீங்களே இன்னைக்கு ஆசிரியர் தான் யாரோட பிறந்தநாளாக கொண்டாடுறீங்க நான் கேட்குறேன் யாரோட பிறந்தநாளாக கொண்டாடுறீங்க நம்ம டாக்டர் ராதாகிருஷ்ணனோட பிறந்தநாள் தானே கொண்டாடிட்டு இருக்கீங்க அவரே சொல்லியிருக்காருங்க இணையத்திற்கு அழகு எவரஸ்ட் சிகரம் அது போல நான் கற்போருக்கு சிகரமாகவும் கற்பிப்போருக்கு கலங்கரை விளக்காகவும் திகழ்வேன்னு சொல்லியிருக்காரு நான் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக சொல்லி தம் வாழ்நாளில் கடைசி மூச்சு வரை புத்தகங்களை படிச்சு கொண்டே இருந்தாருங்க இன்னைக்கு நீங்க சொல்லலாம் அந்த அக்கா பூர்ணக்கலா அக்கா சொன்னாங்க விவேகானந்தர் குரு வந்துட்டு ராமகிருஷ்ணா பரமஹம்சா ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்லல அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன பண்றாங்க தெரியுமா புத்தகங்களை பக்கம் பக்கமா படிக்கிறாங்க ஏன் பத்தி பத்தியா படிக்கிறாங்க வரி வரியா கூட படிக்கிறாங்க ஆனா விவேகானந்தர் புத்தகம் புத்தகமா தாங்க படிச்சாரு அப்படி தான் நம்ம நாட்டுல நம்ம நாட்டை பத்தி பிற பேச முடிஞ்சிச்சு புகழ் வாய்ந்த பிற பேச முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு காரணம் யார் புத்தகம் தானே ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்து தம்முடைய பள்ளி நாட்கள் முதலாக கொண்டு பேனாவையும் போவையும் தம்முடைய வாழ்நாள்ல அஞ்சு லட்சம் புத்தகத்தை சேகரிச்சிருக்காருன்னு சொன்னாங்க சேகரிச்சிருக்காரு யாராவது நம்புவீங்களா நான் ஒரு கவிதை சொல்றேன் தோற்றத்திலே புதிய வாழ்வினில் விதியை மாற்றிடும் புரிய வைத்திடும் புத்தகம் தாங்க இன்னைக்கு என்னோட சகோதரர்கள்லாம் சொன்னாங்க கடையனுக்கு கடை கடையனுக்கு கடை தேற்றங்கிற புத்தகம் தான் காந்தியடிகளோட வாழ்க்கையே புரட்டி போட்டுச்சுன்னு ஒரு புத்தகம் மட்டும் இல்லைங்க மூணு தாங்க அவரோட வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு என்னன்னு தெரியுமா நம்ம தாழ்ஸுதா எழுதிய இறைவனின் அரசாங்கம் மூனுக்குள்ள இருக்கிறது என்ற புத்தகம்தான் அவரோட மனதையே மலரச் செய்தது நம்ம தோரை எழுதிய சட்ட மறுப்பு புத்தகம்தான் புதிய போராட்ட வியூகத்துக்கு பணி எடுத்து வச்சுச்சுங்க ஏன் நம்ம ஜான் ரஸ்கின் எழுதிய புத்தகம் அதாவது கடையனுக்கு கடைத்தேற்றம் அந்த புத்தகந்தாங்க அவரோட சிந்தனையே தூண்டிச்சு இనికి சொல்றீங்களே மத்தவங்க மத்தவங்க இந்த மத்தவங்க னிக்க என்ன பண்ணாங்க தெரியுமா அவங்களோட பொழுதுபோக்குக்காகவும் அவங்க மனமகிழ்ச்சிக்காகவும் இந்த புத்தகங்களை படிச்சாங்க ஆனா நம்ம காந்தியடிகள் அடிகள் இருக்காரே அவரு தாங்க புத்தகங்களை படிச்சு பின்பற்றனங்கறக்காக படிச்சாரு அப்படி இன்ஃபெக்ஷனால தான் இനിക്ക് மகாத்மா னானார்னு நம்ம சொல்ல முடியும் நான் கடைசியா ஒரு கவிதை சொல்லி முடிச்சறேன் வாசிப்பை சுவாசமாக்கு வளர்ச்சியை வளர்விரையாக்கு அறியாமையை அந்நியமாக்கு அறிவு சுடரை உள்ளத்தில் ஏற்று ஏங்க நான் சொல்றேன் ஒவ்வொரு மனிதனும் எப்பொழுது புத்தகத்தை புரட்டி பார்ப்பானோ அப்பொழுதுதான் அவனுடைய அறிவின் கதவு திறக்கப்படும் அப்படிப்பட்ட அறிவின் கதவு திறக்கப்படும் பொழுதுதான் ஒரு சிறைச்சாலையின் கதவு மூடப்படும் நூல்கள் படித்தவர்களுக்கு நந்தவனங்க இதே படிக்காதவர்களுக்கு பாலைவனம்தான் அதனால் நான் சொல்றேன் மாணவர்களின் முன்னேற்றத்தை பெரிதும் தீர்மானிப்பது என்ன சொல்லி என்னுடைய உரைக்கு திரையிடுகிறேன் நன்றி வணக்கம்